சென்னை காலேஜ் வச்சு தான் ஈரோடு காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாங்க லோன் சாங்ஷன் பண்ணோம். உங்களுக்கு ரெண்டே நாள் தான் டைம், அதுக்குள்ள நீங்க பணத்தை செட்டில் பண்ணிருங்க, இல்லனா காலேஜ் வீடு எல்லாத்தையும் சீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஐயோ தம்பி, ஐயோ சார், இப்படி சொன்னா எப்படி? காலேஜுக்கும் அந்த போதைப் பொருள் விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்ல சார். என்ன சார் இப்படி சொல்றாங்க? அதையெல்லாம் நாங்க கோர்ட்ல நிரூபிச்சு கண்டிப்பா காலேஜ ரீஓபன் பண்ணிடுவோம் சார். இப்படி கழுத்துல கத்தி வச்ச மாதிரி இப்படி ரெண்டு நாள் தான் டைம்னு பேசுறீங்களே. தயவு செஞ்சு ஒரு 10-15 நாளாவது டைம் கொடுங்க சார். லீகல் ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் சார். என்ன சார் இவங்க சொல்றத நம்பலாமா? ஆமா சார், அப்படியே இங்க டிலே ஆனா கூட ஈரோடு காலேஜ் இப்ப ஓபன் ஆக போகுது சார். உங்க டியூவுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம் சார். ஈரோடு காலேஜா சார்? இப்ப சிவானந்த மீனாட்சி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் மொத்தத்தையுமே சீல் வைக்க போறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அத கேள்விப்பட்டுதான் நாங்களே உடனே இங்க கிளம்பி வந்திருக்கோம். ஈரோடு காலேஜுக்கு சீல் வச்சுட்டா குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துக்கு நீங்க ஓபன் பண்ணவே முடியாது. அப்படியே ஓபன் பண்ணாலும் உங்க இன்ஸ்டிடியூட் மேல விழுந்த தப்பான இமேஜ மாத்தி நீங்க காலேஜ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி கொண்டு வரதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல சார். சார், நீங்க அடிப்படை ஆதாரமே இல்லாம ஏதோ ரூமரை வச்சு இப்படி ஈரோடு காலேஜும் சீல் வைக்க போறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் 2 நாள் டெட்லைன் பிக்ஸ் பண்ணா எப்படி சார்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்ப இருக்கிற நிலைமையில உங்களுக்கு கொடுத்த டைமே அதிகம் தான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது. இன்னும் 2 நாள்ல பணத்தை கட்டுங்க, அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. இல்லனா 3வது நாள் நாங்க ஜப்தி பண்ண வருவோம், அவ்வளவுதான் சார். என்ன சொல்ல வரேன்னா, சாரி சார், வாங்க சார் போலாம். வாங்க சார். சார் சார் என்னங்க இப்படி பேசிட்டு போறாங்க? இப்ப நம்ம என்னங்க பண்ண போறோம்? ஷோ, இவ்வளவு பெரிய அமௌண்ட். ஐயோ, முட்டாள்தனமா நான் பண்ண வேலையால எங்க மொத்த சொத்துமே போக போகுதே. உண்மையை சொல்லிடலாமா? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.